ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த மாதம் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பின் நடந்த முதல் தேர்தல் இது மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற தேசிய மாநாட்டுக் கட்சி நாற்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆறு இடங்களை பெற்றது பாஜ இருபத்தி ஒன்பது இடங்களை வென்றது ஆம் ஆத்மி மார்க்சிஸ்ட் தலா ஒரு இடத்திலும் சுயேட்சைகள் ஏழு இடத்திலும் வெற்றி பெற்றன தனிப்பெரும் கட்சியாக வந்த தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரியது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேரும் ஆம் ஆத்மி மார்க்சிஸ்ட் மற்றும் நான்கு சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர் தேசிய மாநாடு கட்சி துணைத் தலைவர் உமர் அப்துல்லா முதல்வராக பதவியேற்றார் கவர்னர் மனோஜ் சின்ஹா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் உமர் அப்துல்லாவுடன் ஐந்து அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் அதில் நான்கு பேர் தேசிய மாநாடு கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றொருவர் சுயேட்சை எம்எல்ஏ பதவியேற்பு விழாவில் இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் பலர் கலந்து ஒன்பது அமைச்சர்கள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் அமைச்சரவையில் காங்கிரசுக்கு ஒரு இடம் கொடுக்க தேசிய மாநாடு கட்சி முன்வந்தது ஆனால் காங்கிரஸ் அதை ஏற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாக அறிவித்துள்ளது முதல்வர் உமர் அப்துல்லா கூறும்போது மாநில முதல்வராக இருந்த நான் இனி யூனியன் பிரதேச முதல்வராக இருப்பேன் யூனியன் பிரதேச முதல்வராக இருப்பது மாநில முதல்வர் பதவியிலிருந்து முற்றிலும் வேறானது யூனியன் பிரதேசத்துக்கே உரிய சவால்கள் நிறைய உள்ளன அமைச்சரவையில் இடம் தருவது பற்றி காங்கிரசுடன் பேசி வருகிறோம் என்றார் ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தபோது அதன் முதல் முதல்வராக ஷேக் அப்துல்லா இருந்தார் அவருக்கடுத்து அவருடைய மகன் ஃபருக் அப்துல்லா முதல்வரானார் ஃபருக் அப்துல்லாவை அடுத்து இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை அவருடைய மகன் உமர் அப்துல்லா முதல்வராக இருந்தார் இப்போது யூனியன் பிரதேசத்தின் முதல் முதல்வராகவும் அவரே பதவியேற்றுள்ளார்